வெல்கம் டு மகஷி அகாடமி. மகஷி அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். நம்ம சேனலில் புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தமிழுக்கு நம்ம பாட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் சிக்ஸ் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் லெசன் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லெசன் 7 நாடு சமூகம் அரசு நிர்வாகத்திலிருந்து புக் பேக் என்னங்கிறத ஒவ்வொரு தலைப்புகளின் கீழே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். பாரதம் அன்றைய நாற்றாங்கால், அதிலிருந்து சில கேள்விகள், அதாவது புக் பேக் என்னங்கிறத. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூலாகும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? காவிரிக்கரை, வைகை, கங்கை, யமுனை. காவிரி கரை தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? ஓவியக்கூடம், பள்ளிக்கூடம், சிறைக்கூடம், சிற்பக்கூடம். சிற்பக்கூடம் தான் கலைக்கூடமாக காட்சி தருகிறது. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமக்கு என்ன வரும்? நூல் கூட்டல் ஆடை அப்படிங்கிறது பிரித்தெழுத கிடைக்கும் சொல்லாகும். எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழு கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் ஒன், இந்த இதில் தாரபாரதியின் இயற்பெயர், நம்ம இதில் அந்த வரி வரி வினாக்கள்லையே நம்ம போட்டிருக்கோம். தாரபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவர் பெற்ற அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிநாயிறு என்பதாகும். இந்திய தாய்க்கு எது நூலாடைனா திருக்குறள் நூலாடை. இந்திய தாய்க்கு எது மேலாடைன்னு பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வு தான் மேலாடையாக உள்ளது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு பூத்தொடுப்பது எனது காஷ்மீர் தோட்டம் தான். கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு பூத்தொடுப்பது. அல்லல்ல குறையாதது அமுத சுரபியாகும். பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது நம்ம இந்திய நாடு. புதுமைகளை செய்த நாடு எதுன்னா நம்ம இந்திய திருநாடாகும். அண்ணல் காந்தியின் அகிம்சம் என்னும் சிறிய கைத்தடி அறத்தின் என்னவாக விளங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஊன்றுகோலாக விளங்குகிறது. இந்த நூல்வெளியில் தாரபாரதியின் இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் என்பதாகும். அவரோட அடைமொழி என்னன்னா கவிநாயிறு என்னதான் தாரபாரதியின் அடைமொழியாகும். இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா புதிய விடயல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் வந்து தாராபாரதியின் நூல்களாக உள்ளன. இந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி, அதில் சரியான விடையை என்னங்கிறத பார்த்துடலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அவர் செல்லும் போது தான் அந்த உடை அணிவதில் அவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரையாகும். காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்னா உவேசா அவர்களின் அடிநிலையில் இருந்து தான் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். பொறுத்துக இலக்கிய மாநாடு எங்கே நடந்ததுன்னா சென்னையில் நடந்தது. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் வந்து பார்த்தீங்கன்னா அருவி. தமிழ் கையேடு இயற்றியது ஜியு போப் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், மதுரையில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் பெயரில் என்ன உள்ளதுன்னா அருங்காட்சியகம் உள்ளது. ரவுலச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1919 இப்போ ரவுலச் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கான அதாவது கருத்தாய்வு கூட்டம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. இதெல்லாம் நம்ம புக்கிலேயே நம்ம இந்த ஆன்சர் கொடுத்துருக்கோம். எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் யாருன்னா அண்ணல் காந்தியடிகள் ஆவார். காந்தியடிகளை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர் பாரதியார் ஆவார். பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி ஆவார். பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா யாருன்னா காந்தியடிகள் ஆவார். தமிழகம் வந்த பிறகு காந்தியடிகளின் கோலம் என்னவா இருந்ததுன்னா எளிமை திருக்கோலமாக இருந்தது. காந்தியடிகள் மனிதர்களிடம் என்ன பாராட்டக்கூடாதுனாரா உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் ஆகும். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர் ஆவார். இதுக்கே தலைமை தாங்கியவர் யாருன்னா காந்தியடிகள் ஆவார். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் சிக்ஸ் ஸ்டாண்டர்டு நியூ புக்கில் அதெல்லாம் வரி வரியாக போட்டிருக்கோம். காந்தியடிகள் செல்வதற்கு முதலில் மறுத்த இடங்கள் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், குற்றால அருவி. ஏன்னா அங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு நடைமுறையில் இருந்ததுனால அங்கேயெல்லாம் செல்ல மறுத்தவர் ஆவார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நால்வகை சொற்கள். சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா
ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருபவை என்னன்னு சொல்கிறோம், நம்ம சொல் என்று அழைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் பூ, பூங்கிறது ஒரு எழுத்து, இதை வந்து ஒரு மீனிங் தருது. கடல், இது வந்து ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்து கடலுங்கிற ஒரு மீனிங் தருது. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சொல். சொற்களின் வகைகள் பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொற்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இடைச்சொல்னு சொல்கிறோம். பெயர்ச்சொல்னால் நம்மளுக்கே தெரியும், என்னது கண்ணன், அன்பு, இதெல்லாம் வந்து பெயர்ச்சொல். வினைச்சொல்னா நட, படி, இதெல்லாம் வந்து வினைச்சொல்னு சொல்லுவோம். இடைச்சொல்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொற்களைத்தான் இடைச்சொல்லுங்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு, திருக்குறளை, இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இடைச்சொல் என்று அழைக்கிறோம். நால்வகை சொற்களில் தனித்து இயங்குபவை எவைன்னு கேட்டால் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் தான் நால்வகை சொற்களிலும் தனித்து இயங்குபவை ஆகும். பெயர்ச்சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகைகள் இருக்குது. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர்னு ஆறு பெயர்கள் இருக்குது. பொருட்பெயர்னா என்ன, இப்போ புத்தகம், ராமன், இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பொருட்பெயர்னு சொல்லுவோம். இடப்பெயர்னா சென்னை, பள்ளி, பேருந்து நிலையம், இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இடப்பெயர்னு சொல்லுவோம். காலப்பெயர்னா இப்போ ஜனவரி, பிப்ரவரி, ஆண்டு, குளிர்காலம், இதெல்லாம் வந்து காலப்பெயர்னு நம்ம சொல்லுவோம். சினைப்பெயர்னா கண், காது, மூக்கு, இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சினைப்பெயர்னு அழைப்போம். குணப்பெயர், இதை வந்து பசுமை, வட்டம், இதெல்லாம் வந்து குணப்பெயர் என்னென்னு சொல்லுவோம், பண்பு பெயர்னு அழைப்போம், இதெல்லாம் வந்து குணப்பெயர் ஆகும். தொழிற்பெயர்னா ஓடுதல், பாடுதல், நடத்தல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து பெயர்ச்சொல்லோட ஆறு வகைகள் ஆகும். வினைச்சொல்னா என்ன, ஓடினான், போ, எழுது, வந்தான், சென்றான், இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், வினைச்சொல் என அழைக்கிறோம். இப்போ பின்வரும் தொடர்களில் நான் இப்போ வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர், இதில் வளவன் பேருந்துங்கிறது பெயர்ச்சொல்லாகும். இது நாள்தோறும் திருக்குறளை படி, இதில் திருக்குறள்ங்கிறது பெயர்ச்சொல், படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம், வினைச்சொல்னு சொல்லுவோம். ஏழைக்கு உதவுவல், உதவுதல் சாலச்சிறந்தது என்றார் ஆசிரியர். இதில் மாநகர், அதில் மேலே பார்த்தது சாலச்சிறந்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரிச்சொல்லாகும். கீழ்காணும் குரலில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக, மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தவறு, மற்றும் இதெல்லாம் வந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்லுவோம், இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். தீண்டல் இன்பமெல்லாம் இடைச்சொல் கிடையாது. இது வந்து மற்றுங்கிறத நம்ம இடைச்சொல்னு சொல்லுவோம். சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக, இதில் பார்த்தீங்கன்னா படித்தால், ஐ மற்றும் கு, இதெல்லாம் வந்து இடைச்சொல். படித்தாள்ங்கிறது வினைச்சொல், இதனால் இது வந்து வினைச்சொல் ஆகும். மதுரை, கால், சித்திரை, ஓடினான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓடினான் அப்படிங்கிறது வினைச்சொல். மதுரை, சித்திரை, இது வந்து காலம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பெயரை. மதுரை, சித்திரை, காலம், ஓடினான், இதில் வந்து ஓடினான்ங்கிறது வினை சொல்லாகும். அடுத்தது சென்ற, வந்த, நடந்த, இதெல்லாம் வந்து அதாவது பெயரச்ச மாதிரி வரும். இது வந்து சித்திரைங்கிறது பொருந்தாத ஒன்று. மாநாடு, ஐ உம் மற்று, ஐ உம் மற்றெல்லாம் வந்து இடைச்சொல். மாநாடுங்கிறது பெயர் சொல், அதனால் வந்து இது வந்து தனித்து வரும். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக, ஒரு அழகிய சுற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதெல்லாம் நம்ம புக்லையும் நம்ம போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகியன்னு வர்றப்போ உயிரெழுத்துக்கு முன்பு வந்து ஓர் வரணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதே மெய்யெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும், ஒருங்க வருதும், இதுதான் வந்து இதோட ஷார்ட்கட்டு. உயிரெழுத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஈ வருது, உயிரெழுத்து வருது, அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதுங்கிறப்ப நம்ம உயிரெழுத்து வரப்ப என்னன்னு சொல்லலாம், அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்து வச்சுங்க, ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை, அது வந்து பார்த்திங்கன்னா நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல், இது வந்து அஃது ஈங்கிறது வர்றதுனால அஃது ஓர் இனிய பாடல்னு நம்ம எழுதுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல், இது நம்ம புக்லேயே இருக்குது. நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம், இலக்கியம் லிட்ரேச்சர், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வுங்கிறது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி தான், நம்ம மெய்யுணர்வுன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுவரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
கூடிய விரைவில் 8th 9th முடித்தோம்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டில் புக் பேக் பார்த்துருவோம். நம்ம உங்களுக்கு குரூப் 4 வர்றதுக்குள்ளே நம்ம 1/1 நம்ம புக் பேக் மட்டும் ஒரு நம்ம பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டு நியூ தமிழ் புக்கு அப் டு 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். அதே மாதிரி இனிக்கும் இலக்கணம் பகுதியும் நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.